பச்சை நிற பாட்டிலில் இருக்கும் ஸ்ப்ரைட் குளிர்பானம் கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு சொந்தமானது. 60 ஆண்டுகளாக தனது அடையாளமாக இருந்த பச்சை நிற பாட்டிலை ஸ்ப்ரைட் நிறுவனம் தற்போது மாற்றியுள்ளது. ஏன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுற்றுப்புறத்தை பாதிக்கும் காரணிகளில் முக்கிய பங்கு பிளாஸ்டிக்கிற்கு உண்டு. உலகத்தில் குளிர்பானங்களுக்காக பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்களான PET மற்றும் HDPE ஆகியவை 29% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுவதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏஜென்சி தெரிவித்துள்ளது. அந்த பட்டியலில் தற்போது ஸ்ப்ரைட்டும் சேர்ந்துள்ளது. ஸ்ப்ரைட் நிறுவனம் தங்களது பச்சை நிற பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் போது அதன் நிறம் மங்கி போவதாக கண்டறிந்துள்ளனர். இதன் காரணமாக குறைந்த முறை மட்டுமே அவை மறுசுழற்சிக்கு உண்டாக்கப்படும் சூழ்நிலை உருவாகியது. இதனால் அதிக அளவில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் வீணடிக்கப்படுகிறது. இதற்கு ஒரு தீர்வாக தான் ஸ்ப்ரைட் நிறுவனம் பச்சை நிற பாட்டில்களுக்கு மாற்றாக நிறமற்ற டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்களை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர். நிறமற்ற பாட்டில்களை அதிக முறை மறுசுழற்சி செய்ய முடியும். அதன் விளைவாக புதிய பிளாஸ்டிக் பாட்டில்களின் பயன்பாட்டை குறைக்க முடியும். இந்த திட்டம் சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற பல உலக நாடுகளில் தற்போது செயல்பாட்டில் உள்ளன. என்னதான் நிறமாற்றம் பிளாஸ்டிக் ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு நிரந்தர தீர்வாக இருக்காது என்றாலும் இவர்களது இந்த முயற்சி பலரிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நியூஸ் கஃபே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.